Hi, hello and welcome to Ashwath Master. நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் 10 topics-ஐ வந்து நமக்கு தெரிஞ்சால் தான், பேசிக் டாபிக்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக படிக்க முடியும்னு. அதில் செகண்ட் டாபிக் கொடுத்துருப்பேன், கேல்குலேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ். கேல்குலேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதை வந்து நீங்கள் இப்போ அது உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஈஸியாக ட்ரிக்கோடு கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த செஷனை நாம் என்ன பார்க்க போகிறோம், கேல்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் மோலார் மாஸ் அப்படின்னா, சம் ஆஃப் த டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் தட் மேட் அப் அ மோல் ஆஃப் அ பர்டிகுலர் மாலிகுல். ஸோ ஒன் மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், அதில் வந்து இருக்கிற எல்லா ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் தான் அந்த மாலிகுலோட அட்டாமிக் மாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எடுத்துட்டிங்கன்னா C6H12O6, இது வந்து குளுக்கோஸ். ஸோ இப்போ ஒரு மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, 12 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது அட்டாமிக் மாஸ் ஆஃப் 6 கார்பன் ஆட்டமும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் 12 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 6 அட்டாமிக் மாஸ் ஆஃப் 6 ஆக்சிஜன் ஆட்டமும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் 1 குளுக்கோஸ் ஆட்டம் கிடைக்கும், குளுக்கோஸ் மாலிகுல் கிடைக்கும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது CO, கார்பன் மோனோ ஆக்சைடு, கார்பன் மோனோ ஆக்சைடு. நீங்கள் இதில் இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 30 எலமெண்ட்ஸ் படிச்சிருப்போம், அந்த 1 to 30 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா மாலிகுல்ஸுமே இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மாலிகுல்ஸுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் 11th and 12th கிரேடில் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தான் உங்களுக்கு வேறு வேறு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, நவ் இப்போ வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் மோனோ ஆக்சைடை கேல்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் தேவை, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவை. நம்ம எலமெண்ட்ஸ் படிச்சிருப்போம், சீரியல் நம்பர் தான் அட்டாமிக் நம்பரும் நமக்கு தெரியும். ஸோ அட்டாமிக் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி வந்து அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இப்போ உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் தெரியல அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் இருக்குது, நீங்கள் பார்க்குற அதை பார்த்துட்டு அதை கற்றுக்குங்க. ஓகே, இப்போ வாங்க போகலாம். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு நான் அட்டாமிக் நம்பர் தெரியும். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன, 6. அட்டாமிக் நம்பர் வந்து 6ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ அப்போ என்ன என்ன ஃபார்முலா வரும் அட்டாமிக் மாஸ் கேல்குலேஷனுக்கு, 2 × அட்டாமிக் நம்பர், 2 × 6 தட் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஆக்சிஜனுக்கு கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, 8 ஈவன் நம்பர். ஸோ இதோட ஃபார்முலா 2 × 8 = 16. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கும் நம்ம கேல்குலேஷன் போடணும். இங்கே எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம். ஸோ 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ப்ளஸ் 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூஸை, 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ப்ளஸ் 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16, தட் இஸ் ஈக்குவல் டு 12 + 16, தட் இஸ் ஈக்குவல் டு 28 கிராம் பர் மோல். ஸோ யூனிட் ரொம்ப முக்கியம், ஸோ யூனிட்டோடு எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது N2. N2 என்ன, ஹைட்ரஜன், நைட்ரஜன் மாலிகுல். ஓகே, நான் என்ன பண்ண போகிறோம், ஸோ நைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் என்ன, ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், அட்டாமிக் மாஸ் வந்து 7. அந்த 1 to 10 நம்ம பார்த்துருக்கோம், கார்பனும் பெரிலியமும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத ஆப்போசிட்டாக ஃபாலோ பண்ணும். பெரிலியமும் நைட்ரஜனும். சரியா? ஸோ நைட்ரஜனோட மாலிகுலர் அட்டாமிக் நம்பர் என்ன, 7. இது வந்து ஆட் நம்பர், ஆனால் இது ஃபாலோ பண்ணுறது ஈவன் நம்பர் ரூலோட ஃபாலோ பண்ணும். ஸோ அட்டாமிக் மாஸ் என்ன, 2 × 7, தட் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ இப்படி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 2 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன், தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 14, தட் இஸ் ஈக்குவல் டு 28 கிராம் பர் மோல். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு சி, என்ன பார்க்க போகிறோம், C6H12O6, இது குளுக்கோஸ் மாலிகுல். ஓகேவா? இந்த குளுக்கோஸில் இப்போ எந்த மாலிகுல் எந்த எலிமெண்ட்டுமே புதுசு இல்லை, எல்லாமே பழசு தான்.
கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்ன இங்கே பார்த்துருக்கோம், இது 12. ஹைட்ரஜன் நமக்கு தெரியும், வெல் நோன், இட் இஸ் 1. ஆக்சிஜன் எவ்வளோ, ஆக்சிஜனை 16. ஸோ டேரெக்டாக கேல்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். எப்படி கேல்குலேட் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அத்தனை கார்பன் ஆட்டம்ஸும் எழுதணும். 6 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ப்ளஸ் 12 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 6 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூஸை. 6 × கார்பன் 12 ப்ளஸ் 12 × ஹைட்ரஜன் 1 ப்ளஸ் 6 × ஆக்சிஜன் 16. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ 6 × 12 எவ்வளோ, 6 × 2 = 12, 1 × 1 = 6 = 7 ப்ளஸ் 12 × 1 = 12 ப்ளஸ் 6 × 6 = 36 3 1 6 1 6 = 6 6 + 3 = 9 ஓகே 10 1 180 ஓகே 180 gram per mole ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. இங்கே வந்து புது எலிமெண்ட் இருக்குது சல்ஃபர். சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்ன, அல்பமாடியம் சொல்லி பாருங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். சல்ஃபர் வந்து 1 to 10 இல்லை. சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். சல்ஃபர் வந்து அட்டாமிக் நம்பர் என்ன, 16. இட்ஸ் எ ஈவன் நம்பர், 16 × 2 இட் இஸ் ஈக்குவல் டு 32 ஓகே. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும், 16. ஸோ டேரெக்டாக கேல்குலேஷன் போயிடலாம். எத்தனை சல்ஃபர் ஆட்டம் இருக்குது, 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 2 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ, 32 ப்ளஸ் 2 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16. 32 ப்ளஸ் 32 64 gram per mole ஓகே. நவ நம்ம என்ன பார்க்கப்போம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வீடியோவை பாஸ் பட்டன் போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி முடியலன்னா இந்த வீடியோஸை மறுபடியும் பாருங்கள் ஓகேவா. ஸோ நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள், வாட்டர் மாலிக்குல். H2O இஸ் அ வாட்டர். வாட்டரோட அட்டாமிக் மாஸ் என்ன, 18. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து 18. அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் நமக்கு தெரியும், 1. ஆக்சிஜன் வந்து 16. ஸோ கேல்குலேஷன், 2 × ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 1 × ஆக்சிஜன். ஸோ 2 × 1 ப்ளஸ் 1 × 16. ஸோ 2 + 16 தட் இஸ் ஈக்குவல் டு 18 ஓகேவா. நெக்ஸ்ட்டு HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1. குளோரின் வந்து 35.5. இது நம்ம எங்கே பார்த்தோம், இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். எந்த எக்ஸப்ஷன் கேஸு, 11 to 20 குளோரின் வந்து எக்ஸப்ஷன் கேஸ். பாருங்கள், குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. இது ஆட் நம்பர் ரூலை ஃபாலோ பண்ணோம். ஆட் நம்பர் ரூல்னால் 2 × அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் 1. இன்ஸ்டெட் ஆஃப் 1 இங்கே வந்து 1.5 இதுக்கு ஆட் பண்ணணும். 1.5 35.5 சரியா. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ் 35.5 ஓகே. ஸோ இது கேல்குலேஷன், 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின். ஸோ 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ, 1 × 1 ப்ளஸ் 1 × 35.5. ஸோ 1 + 1 × 35.5 = 35.5 ஈக்குவல் டு 36.5 தான் ஆன்சர் சரியா. த நெக்ஸ்ட்டு கால்சியம் நைட்ரேட். ஸோ அதுக்குடைய நைட்ரஜன் அமோனியாவை பார்த்துடலாம். அமோனியா நைட்ரஜன் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அட்டாமிக் மாஸ் வந்து 14, ஹைட்ரஜன் வந்து 1. ஸோ கேல்குலேஷன் பார்ட், 1 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ப்ளஸ் 3 × அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகே. ஸோ 1 × 14 ப்ளஸ் 3 × 1, 14 + 3 = 17 ஓகே. இங்கே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இங்கே புது எலிமெண்ட் என்ன பார்க்குறோம், கால்சியம். கால்சியமோட அட்டாமிக் மாஸ் என்ன, கால்சியம் எங்கே வருது, 1 to 10 கால்சியம் இல்லை. நெக்ஸ்ட்டு சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். கால்சியம் அட்டாமிக் மாஸ் வந்து 20. 20 இஸ் ஈவன் நம்பர். ஸோ ஃபார்முலா வந்து 2 × 20 40. 40 இஸ் அட்டாமிக் மாஸ். ஆக்சிஜன் வந்து 16, ஹைட்ரஜன் வந்து 1. இங்கே புதுசாக நம்ம என்ன பார்க்குறோம், OH டுவைஸ் அப்படின்னா, வாட் எவர் அட்டாமிக் மாஸ் இங்கே கேல்குலேட் பண்ணுறீங்களோ OH-க்கு இந்த 2 times மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
பாருங்கள். ஸோ எத்தனை கால்சியம் ஆட்டம்ஸ்? 1. ஸோ 1 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் ப்ளஸ் 2 இன்ட்டு அட்டாமிக் ஒன் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் 1 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூஸு. 1 இன்ட்டு 40 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு 16 ப்ளஸ் 1 இன்ட்டு 1. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 40 ப்ளஸ் 2 இன்ட்டு 16 ப்ளஸ் 1. 40 ப்ளஸ் 2 இன்ட்டு 17 இஸ் 74 இஸ் த ஆன்சர், கிராம் பர் மோல். ஓகே, ஸோ இந்த மீதி 3 க்வெஷனும் டெஸ்ட் யுவர் செல்ஃப் க்வெஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா இது செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் போட்டு அந்த வீடியோஸில் ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோஸ் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.